அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ஹிஸ்ட்ரியில் இந்திய சுதந்திர போராட்ட தலைவர்கள் மற்றும் சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு அப்படின்ற டாப்பிக்லேருந்து நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இதை எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில தலைவர்களோட பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஹிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்லேயும் தலைவர்களோட பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த தலைவர்களை பற்றி நம்ம எக்ஸ்க்ளூசிவாக அவங்களை பற்றினா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்ப்போம், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் டாபிக் பாருங்கள், தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுரேந்திரநாத் பானர்ஜி, கோபாலகிருஷ்ண கோகலே, காந்தியடிகள், அதுக்கப்புறம் வந்து அன்னிபெசன்ட் அம்மையார், இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள், அதாவது சுபாஷ் சந்திர போஸு, அது மாதிரி புக்கில் வந்து சிலபஸில் கொடுத்த தலைவர்களை பற்றி நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத எல்லாத்தையும் பார்க்கலாம். இது வந்து நம்ம ஒரு பார்ட் பார்ட்டாக வந்து ஒரு வீடியோவுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம், சரியா? ஃபர்ஸ்ட் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் தலைவர்கள் அப்படின்ற டாபிக்ல ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். 1823 1917 வரைக்கும் இருந்திருப்பார். தாதாபாய் நவ்ரோஜி பற்றி ரீசன்ட் டைம்ஸில் நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஃபஸ்ட் வந்து தாதாபாய் நவ்ரோஜி பம்பாயில் 1825 செப்டம்பர் 4 ஒரு எளிய பார்சி புரோகிதர் குடும்பத்தில் பிறந்தார் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? தாதாபாய் நவ்ரோஜி பிறந்த இடம் பம்பாய், வருஷம் பார்த்தீங்கன்னா 1825 செப்டம்பர் 4, ஓகேவா? கணித பேராசிரியராக அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பேராசிரியர் பதவி பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா நம்மளோட தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பேராசிரியர், கணித பேராசிரியராக இருந்திருக்காரு, பேராசிரியராக இருந்த முதல் இந்தியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலே முதல் முதலாக பெண்களுக்கான பள்ளி ஒன்றை அவர் நிறுவிப்பார் அப்படின்றதுனால பெண் கல்வியின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார், ஓகேவா? பெண் கல்வியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுற தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் உண்மை விளம்பி அப்படின்ற இதழை வந்து தொடங்கினார். அந்த இதழ் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 2 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாதாபாய் நவ்ரோஜி தொடங்கின முக்கியமான ஒரு இதழ் உண்மை விளம்பி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 1852 ஆகஸ்ட் 26 பம்பாய் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை வந்து அமைச்சார். அதில் அவரோட முதல் சொற்பொழிவை தொடங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க, 1852 ஆகஸ்ட் 26. அதுக்கப்புறம் 1853 பட்டய சட்டம் வந்து வந்துச்சு. அந்த பட்டய சட்டம் மூலமாக பல சீர்திருத்தங்களை வந்து கொண்டு வந்தாங்க. அது இல்லாமல் 1858 இங்கிலாந்துக்கு போகிறாரு. இங்கிலாந்துக்கு போயிட்டு அங்கேயே ஒரு சொந்தமாக ஒரு வணிக நிறுவனத்தை அவர் வந்து தொடங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இவரை பற்றி அதிகமாக கேட்குறது பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் ஒரு மெம்பராக வந்து சேர்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா? அடுத்தது 3 இவர் வந்து காங்கிரஸோட தலைவராக இருந்திருப்பார், 1886, அதுக்கப்புறம் 1893, 1906 அப்படின்னு சொல்லிட்டு. இவரோட மிதவாத கோட்பாடு காங்கிரஸ் கட்சியில் ரொம்ப வலுவுடையதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மிதவாத தலைவர்களில் முக்கியமானவர் அப்படின்னு சொல்கிறோம். 1906 காங்கிரஸ் தலைவராக இருந்தபோது அவர் ஆற்றிய ஒரு உரையில் இந்தியர்கள் கேட்பது சலுகைகள் கிடையாது, தன்னாட்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஹைலைட் பண்ணியிருக்காங்களே, இதை அப்படியே க்வெஸ்சனில் கேட்பாங்க. இந்தியர்கள் கேட்பது சலுகைகள் அல்ல, தன்னாட்சியே. இந்த கூற்றை சொன்னவர் யார் அப்படின்னா கேட்பாங்க தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். அதே மாதிரி முதன் முதல்ல இந்தியாவுக்கு பூரண சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொன்னவரும் நம்மளோட தாதாபாய் நவ்ரோஜி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இவர் வந்து ஒரு சிறந்த பொருளியல் அறிஞர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 1867 பார்த்தீங்க அப்படின்னா டூ வான்ஸ் அண்ட் மீன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. மீன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 1867. அடுத்து 1875 ஆன் தி காமர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு புக்கையும் வெளியிட்டிருக்காரு. ஆனால் அவரோட மிகச்சிறந்த புக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்ற ஒரு நூல் தான், சரியா? அந்த புக்கு தான் அடிக்கடி கேட்பாங்க. 1904 பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ஸ்டர்டாம் அப்படின்ற ஒரு நகரில் அகில உலக சோசியலிச காங்கிரஸ் மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டில் இந்தியாவோட பிரதிநிதியாக தாதாபாய் நவ்ரோஜி கலந்துக்கிட்டாங்க, ஓகேவா? 1904 எந்த நகரம்னா ஆம்ஸ்டர்டாம் அப்படின்ற நகரம் நடந்தது.
அகில உலக சோசியலிச காங்கிரஸ் மாநாடு அப்படின்னு சொல்லி இதில் தான் தாதாபாய் நவ்ரோஜி பற்றி இதில் கொடுத்துருக்குற முக்கியமான விஷயங்கள். சரியா, இது எல்லாத்தையும் நீங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதிலேருந்து க்வெஸ்சன் வரும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுரேந்திரநாத் பானர்ஜி. இவரை பற்றியும் நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. 1848 1925 வரைக்கும் வாழ்ந்திருக்கார். இந்தியாவில் முதல் முதலாக ஐசிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணவர் அப்படின்னு சொல்லி இவரை க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க. ஐசிஎஸ் அப்படின்னா இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெள்ளக்காரங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்தியர்களுக்கு ஆட்சியில் இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் நடத்துனாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு எக்ஸாமாக இருந்தது. ஏன்னா இந்தியர்கள் வந்து சின்ன வயசுலேயே அந்த எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் அவங்களோட அனுபவத்துக்கு முன்னாடியே. ஓகே, அப்போ இந்தியாவில் முதல் முதல்ல ஐசிஎஸ் பரீட்சையில் பாஸ் ஆனவர்னு பார்த்தா நம்ம சுரேந்திரநாத் பானர்ஜியே சொல்கிறோம். 1848 ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறந்த கல்வியாளராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 1876 ஜூலை 26 கல்கத்தாவில் இந்திய சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை உருவாக்கியிருக்காரு. ஓகேவா, இந்த சங்கம் ரொம்ப முக்கியமானது. தொடங்கினது 1876 ஜூலை 26. சரியா, கவர்மெண்ட்டுக்கு எதிராக பொதுமக்களோட கருத்துக்களை திரட்டுறது தான் வந்து இந்திய சங்கத்தோட முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. அப்போ இருந்த வைஸ்ராய் லிண்டன் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்திய ஆட்சி பணிக்கான அதிகபட்ச வயசை 21லேருந்து 19 குறைச்சிருக்காரு. ஓகேவா, 21 அந்த எக்ஸாம் எழுதுறதே கஷ்டம், அதில் மறுபடியும் குறைச்சி 19 அப்படின்னு சொல்லும்பொழுது இதை நாடு முழுசுமே எதிர்த்து கிளர்ச்சி செஞ்சாங்க. அதுக்கு ஏற்பாடு செஞ்சது பார்த்தீங்கன்னா இந்திய சங்கம். அப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளிலிருந்து நிறைய இந்திய பிரதிநிதிகள் வந்து இந்திய தேசிய மாநாடு அப்படின்னு சொல்லி 1833 கல்கத்தாவில் ஒரு மாநாடை வந்து அமைச்சாங்க. இதுக்கப்புறமா தான் 1885 இந்திய தேசிய காங்கிரஸை வந்து ஆலன் ஆக்டோவின் ஹியூம் வந்து உருவாக்குனார். ஓகேவா, இந்திய தேசிய காங்கிரஸை பற்றி பானர்ஜி தெரிஞ்சுக்கிட்டு ஒரே நோக்கமுடைய இருவேறு அமைப்புகள் இயங்கி வர்றது விரும்பத்தக்கது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இந்திய தேசிய காங்கிரஸோட இந்திய தேசிய மாநாட்டையும் இணைச்சிருக்காரு. ஓகேவா, சுரேந்திரநாத் பானர்ஜியோட இந்திய தேசிய மாநாடு 1883 இருந்துச்சுலே, அதை வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட சேர்த்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக நம்மளோட சுரேந்திரநாத் பானர்ஜி 2 இருந்திருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து 1898 ஒரு வாட்டியும், அடுத்து 1902 சுரேந்திரநாத் தலைமையில் இந்திய தேசிய காங்கிரஸ் நடந்திருக்கு. அடுத்தது 1892 பார்த்தீங்க அப்படின்னா இம்பீரியல் சட்டமன்றத்துக்கும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 1918 வந்து காங்கிரஸ் விட்டு வெளியே வந்துட்டார். சரியா, அதுக்கப்புறமா தேசிய லிபரல் கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினார். அதுக்கப்புறம் இரட்டை ஆட்சி வந்ததுலேயே 1919 ஆட்சியில் அப்போ கூட நீதி கட்சி ஆட்சி அமைச்சிருப்பாங்க 1920 அந்த இதில் வந்து இவரும் வந்து மந்திரி பதவி வந்து வங்காளத்தில் வகிச்சிருக்காரு. அதாவது 1918 காங்கிரஸ் விட்டு வெளில வந்துட்டாரு. அதுக்கப்புறம் வங்காளத்தில் மந்திரி பதவியில் இருந்திருக்காரு. அவ்வளோதான் நம்ம சுரேந்திரநாத் பானர்ஜி பற்றி படித்தது. அடுத்து கோபாலகிருஷ்ண கோகலே பற்றி பார்க்குறோம். 1865 மகாராஷ்டிராவில் பிறந்தவர் தான் கோபாலகிருஷ்ண கோகலே. நீதிபதி எம்ஜி ரானடே இருக்காருல்லே, அவரோட கருத்துக்களை பின்பற்றி கோகலே வாழ்ந்தார். கோகலேவோட குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே சொல்கிறோம், மகாதேவ் கோவிந்த ரானடே அப்படின்னு. அவருக்கு அப்புறம் கோபாலகிருஷ்ண கோகலே இருந்தார். கோபாலகிருஷ்ண கோகலே பின்பற்றி காந்தியடிகள் இருந்திருப்பார். ஓகேவா, அப்போது எம்ஜி ரானடேவை அவரோட ஆன்மீக மற்றும் அரசியல் குருவாக வந்து கோபாலகிருஷ்ண கோகலே கருதினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரானடே வந்து தக்கான கல்வி சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருப்பார். அதில் கோபாலகிருஷ்ண கோகலே சேர்ந்திருக்காரு. சரி, அது மட்டும் இல்லாமல் 1905 கோகலே கடைசியாக நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் தலைமை பொறுப்பாக ஏற்றார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து மிதவாதிகளாக இருந்திருக்கார் இவர் வந்து. ஓகே, தாதாபாய் நவ்ரோஜி மாதிரி. அதுக்கப்புறம் இருந்தாலும் 1905 வங்க பிரிவினையை வந்து இவர் கண்டிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வங்க பிரிவினை எதிர்ப்பு இயக்கத்தை ஆதரித்து 1905 பேரரசுக்கு உட்பட்ட தன்னாட்சியே இந்திய தேசிய காங்கிரஸின் குறிக்கோள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். இதோட கூற்று ரொம்ப முக்கியம். பேரரசுக்கு உட்பட்டு, அதாவது ஆங்கில பேரரசுக்கு உட்பட்டு இந்திய தேசிய காங்கிரஸோட குறிக்கோள் என்னென்னா தன்னாட்சி. ஓகேவா, தன்னாட்சியோடு இருக்கணும் அப்படின்றது தான் குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் 1906 வந்து காங்கிரஸ்காரங்களே இவர் வந்து இங்கிலாந்துக்கு அனுப்பியிருப்பாங்க. அப்போது அவரோட பேச்சாற்றலால் இந்தியாவில் நடக்கிற உண்மையெல்லாம் சொல்லியிருப்பார். ஓகேவா,
அதுக்கப்புறம் பணியாளர் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை வந்து 1905 உருவாக்கியிருப்பார். அதுக்கு வந்து இங்கே தொண்டர் சங்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதை வந்து பார்த்துக்கோங்க, ரெண்டுமே ஒன்று தான். அடுத்து இவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, பணியாளர் சங்கத்தோட மெம்பர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மக்களுக்கு சேவை செய்யும் தேசபக்தர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். இந்த பணியாளர் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீனிவாச சாஸ்திரி, அதுக்கப்புறம் ஜோஷி, பண்டித் இருதய நாத் குன்ஸ்ரு, இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1912 தென்னாப்பிரிக்காவுக்கு போகிறாரு. அங்கே வந்து நிறவேற்றுமையை எதிர்த்து ஏற்கனவே போராடிட்டு இருந்த காந்திக்கு இவர் வந்து உதவி செய்கிறாரு. அப்போ தான் இந்தியாவுக்கு வந்து இந்திய மக்களுக்கும் நீங்கள் வந்து சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி காந்தியை கேட்குறாரு. காந்தி வர்றதுக்கு, இந்தியா வர்றதுக்கு மூல காரணமே நம்மளோட கோபாலகிருஷ்ண கோகலே அப்படின்னு சொல்லுவோம். அதனால் கோபாலகிருஷ்ண கோகலேவோட அந்த அரசியல் குருவாக வந்து காந்தி வந்து ஏற்றுக்கிறாரு கோபாலகிருஷ்ண கோகலேவை. அப்புறம் கோகலே வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்தியா வந்த உடனே நீ சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி இந்த இந்தியாவை வந்து தெரிஞ்சுக்கணும், அதனால் வடக்குலேருந்து தெற்கு வரைக்கும், கிழக்குலேருந்து மேற்கு வரைக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி காந்தியை வந்து சொல்லி அனுப்புவார். அதன்படி காந்தி வந்து போகும்போது இந்தியாவோட பன்முகத்தன்மை பற்றியும், இந்தியர்கள் வெள்ளையர்கள் கிட்ட படுற அவஸ்தை பற்றி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குவார். ஓகேவா. அதுக்கப்புறம் கோகலேவோட டெத்து கொடுத்துருக்காங்க. 1915 பிப்ரவரி 15 வந்து இறந்துருக்கார். அடுத்தது பாலகங்காதர திலகர். அடிக்கடி எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக கேட்குற ஒரு பர்சன் வந்து பாலகங்காதர திலகர். இவர் 1856 1920 வரைக்கும் இருந்திருக்கார். இவரை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்திய தேசிய எழுச்சியின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் லோகமான்ய திலகர் அப்படின்னு சொல்லுவோம். நாட்டோட சுதந்திரத்துக்காக போராடின மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கார். இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் 1856 ஜூலை 23 நாள் பிறந்திருக்காரு. தன்னோட நண்பர்கள் கூட சேர்ந்து நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் அப்படின்னு சொல்கிற ஒரு இங்கிலீஷ் ஸ்கூலை வந்து தொடங்கியிருப்பார் 1880 அது வந்து பூனேயில் இருக்குது. ஓகேவா. நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் வந்து 1880 பூனேயில் தொடங்கினார். இந்த பள்ளி பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைந்து பர்குசன் கல்லூரி அப்படின்னு சொல்லி மாறுச்சு. ஓகேவா. வெறும் ஸ்கூலாக இருந்தது ஒரு காலேஜாக மாறுச்சு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 1870 பூனா சர்வஜனிக் சபா அப்படின்ற ஒரு தொண்டு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருப்பார். ஓகேவா. அதுவும் ரொம்ப முக்கியம், ஆரம்பித்த வருஷமும் முக்கியம். 1870 பூனா சர்வஜனிக் சபா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து மகாராஷ்டிரா மொழியில், அதாவது மராட்டிய மொழியில் கேசரி அப்படின்ற பத்திரிகையை வெளியிட்டிருப்பார். அதே மாதிரி ஆங்கிலத்தில் மராட்டா அப்படின்ற பத்திரிகையும் ஆரம்பிச்சிருப்பார் வருஷம் 1881. அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நம்மளோட வேதங்களில் இல்லாதது எதுவும் கிடையாது. ஓகேவா. உண்மையான ஒரு தேசபக்தரோட கடமை நம்மளோட பழமைகளை பாதுகாத்து அதன் மூலமாக இந்த புது யுகத்துக்கு வழிவகுக்கிறது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேவா. ரிக்வேதங்களை படித்து அதுலேருந்து ஓரியன் அப்படின்ற புத்தகத்தை வெளியிட்டிருக்கார். அந்த புக்கு முக்கியம், ஓரியன் அப்படின்ற புத்தகத்தை வெளியிட்டவர் நம்மளோட பாலகங்காதர திலகர். அது மட்டும் இல்லாமல் பகவத்கீதையோட கருத்துக்களையும் மக்கள்கிட்ட பரப்புறாரு. கீதையோட உட்பொருளாக இருக்கிற கர்மயோகா அப்படின்றத கடைபிடிக்கணும் எல்லாரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தது கீத ரகசிய ஆரிய வேதங்களோட பிறப்படும் ஆர்டிக் அப்படின்ற மாதிரி நூல்களெல்லாம் எழுதியிருக்கார். சரியா. அதுக்கப்புறம் இவரோட முக்கியமான விஷயம் என்னென்னா, துர்கா பூஜை, ராமலீலா, கணபதி விழா, சிவாஜி விழா, இந்த மாதிரி விழாக்களெல்லாம் நடத்தியிருப்பார். அந்த விழாக்களில் பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திர போராட்டத்துக்கான நிறைய ஏற்பாடுகளை செஞ்சுருப்பார். ஓகேவா. அடுத்தது திலகர் 1897 பம்பாய் சட்டமன்றத்தோட உறுப்பினராக இருப்பார். 1897 அப்புறம் ஒரு காலத்தில் பிளேக் நோய் வந்து அதிகமாக பரவிட்டு இருக்கோம். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய நிவாரண பணிகளை செஞ்சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த டைமில் பாலகங்காதர திலகரை பிளேக் நோய் தடுப்பு ஆணையராக நியமிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாரி, மாற்றி சொல்கிறேன். அந்த டைமில் பிளேக் நோய் தடுப்பு ஆணையராக நியமிக்கப்பட்டிருந்த ரேண்ட் அப்படின்ற இங்கிலீஷ்காரு, ரேண்ட் என்பவர் மக்களோட கஷ்டங்களை புரிஞ்சிக்காமல்
ராணியோட வைர விழாவை வந்து கொண்டாடுறதுக்காக ஒரு விருந்து வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு 1897 June 22. இதனால் மக்கள் வந்து ரொம்ப கோவப்பட்டு ரான்டோ அவரோட போலீஸ் அதிகாரி ஐயட்ஸ் அப்படின்றவங்களையும் சுட்டு கொண்டு இருக்காங்க. இந்த கொலையை தூண்டிவிட்டது திலகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அவர் வந்து 18 கடுங்காவல் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அரசியலில் திலகர் தீவிரவாத கருத்துக்களை கொண்டிருந்தாரு அப்படின்னு சொல்லுவோம், தீவிரவாத தலைவர்னு சொல்கிறோம். 1905 வங்காள பிரிவினை ஏற்பட்டது இல்லையா, அதில் வந்து திலகர் வந்து அதுக்கான எதிர்ப்பு இயக்கத்தை வந்து பம்பாயில் நடத்துகிறார். ஓகேவா, வங்க பிரிவு நடந்ததுக்கான எதிர்ப்பு இயக்கத்தை. 1907 திலகர் நாடு முழுதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு. தன்னாட்சி பெறுவதற்காகவும் நாட்டை விடுவிப்பதற்காக எத்தகைய போராட்டத்திற்கும் தியாகத்திற்கும் தன்னோட மக்கள் தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் சுயராஜ்யம் நமது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதனால் அவர் மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா ஜெயிலில் போட்டிருப்பாங்க இந்த வார்த்தையை சொன்னதுக்காக 1897 அப்படின்னு நினைக்கிறேன் அந்த டைமில். அதுக்கப்புறம் 1916 மறுபடியும் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கார் பாலகங்காதர திலக. ஓகேவா, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லாலா லஜபதி ராய் இருக்கார், அது மட்டும் இல்லாமல் அன்னிபெசன்ட் அம்மையார் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வஉசி இருப்பார், பாரதியார் இருப்பார், சரியா மகாத்மா காந்தி அவர்கள் இருக்கார், அடுத்தது அரவிந்த் கோஷ் இருக்கார், பிபின் சந்திர பாலர் இருக்கார், சரியா இவங்க எல்லாருமே பார்க்குறோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை மட்டும் தனியாக ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்க்கலாம். சரியா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.